திரு தாமோதரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கின்றார். திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து அவருக்கு சிறப்பு சேர்க்கின்றார். நல்ல ஒரு சாமணகை தட்டலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது பின்னணியில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப பேருக்கு தெரியாமே இருந்தது. இன்று முன்னணியில் ஆரம்பித்து விட்டது. அது உண்மையிலேயே அந்த ஒற்றுமையை வந்து நமது எம்ஜிஆர் நற்பணி இல்லம் இன்று மலேசியாவில் இவரை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் எல்லாருக்கும் இவரை தெரியும், அது மாதிரி மலேசிய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நமது ஆலோசகர் டத்து டாக்டர் துரராஜா மற்றும் திரு தாமோதரன் அவர்கள் இவர்களை அன்போடு அழைத்து வந்திருக்கின்றார்கள். அந்த பெருமை இருவருக்கும் அந்த அதற்காக ஒரு நல்ல கைத்திட்டு விடுங்க. பெரியவரோட அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. பெரியவர்கிட்ட நான் சில புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நீங்கள் முதல் முதலில் எப்பொழுது சந்தித்தீர்கள்? புரட்சி தலைவரை நான் சந்தித்தது 1945. நான் பிறக்கவே இல்லை. எம்ஜிஆர் அப்போ நான் சவுகார்பேட்டையில் ஒரு பால் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடைக்கு புரட்சி தலைவரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணியும் தினசரி சாப்பிட வருவாங்க சவுகார்பேட்டைக்கு. ஆமாம். அப்போ அவர் வந்து சின்ன வேஷம் ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தார். சாலி வாகனன், அபிமன்யு, அசோக்குமார் இந்த மாதிரி படங்கள். பெரியவர் நீங்கள் உட்காந்துக்கிட்டே வாங்க. ஏன்னா 80 வயதுக்கு மேலே பாருங்க, இன்னும் திட்டகாத்திரம்னா எம்ஜிஆர் கொள்கை தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்படி தினசரி சந்திப்பு. ஒரு நாளைக்கு அவரே சொன்னார், பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கினார், வீட்டுக்கு வர சொன்னார். அப்போது வால்டர் க்ளோட்டு கடைசியில் ஒரு சின்ன வீடு, 15 ரூபா வாடகையில் அவர் குடியிருந்தார். நான் வீட்டுக்கு போ, நானும் என் நண்பர் சீதாராமன் ஒருத்தர் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தா யாராருன்னா தலைவர், அவருடைய மனைவி சதானந்தவதி அம்மா, அண்ணன் சக்கரபாணி அண்ணன், அவருடைய மனைவி மீனாட்சி அம்மா, தாயார், இத்தனை பேர் இருந்தாங்க. எங்களை உட்கார வச்சு அருமையாக அந்த தெய்வத்தாய் கையால் பொங்கல் சாப்பிட்டு அந்த பாக்கியம் எனக்கு ரொம்ப வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அந்த அம்மா பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர், தங்க கலரோட இவரோட பெரிய கலர். எல்லோரும் சொல்லுவாங்க, தலைவர் அவர்கள் தங்க பஸ்தம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை சுத்த பொய். எதுக்கு சாப்பிடணும்? அவங்க அம்மா அப்படி கலரு, அவருடைய உள்ளம் வெள்ளை, அவரும் உள்ளம் வெள்ளை, அதான் உண்மை. அவ்வளோதான் உண்மை. சரி, நீங்கள் வந்து எம்ஜிஆரோட நடித்த முதல் படம், எம்ஜிஆர் முதல் படம் வந்து அதிரூப அமராவதினு ஒரு படம், பானுமதி ஹீரோயினி. அந்த படம் அது வெளியே வரல, 1955. அப்பயும் பிறக்கல, அந்த படம் வெளியே வரல. ஓகே. அதுக்கப்புறம் நான் அவரோட நடித்த நாடோடி மன்னன், அது நாடோடியும் மன்னனும் சந்திக்கும் காட்சி. அப்படி வரும்போது அங்கே சிவானந்தம், சந்திரசேகர் ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுதான் மொதல் இரட்டை வேடை காட்சியில் நான் சந்தித்தது. அப்போ நாடோடி மன்னன், நாடோடி மன்னன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எல்லா படங்கள்லேயும், ஆசிமுகம், நினைத்தை முடிப்பவன், நீரும் நெருப்பும், எல்லா படத்தையும் அவருக்கு இரட்டை வேடத்தில் காட்சி நடிக்க மறக்க முடியாத 4 படம். என்ன படம்? நீரும் நெருப்பும், நினைத்தை முடிப்பவன், ஆசிமுகம், சிரித்து வாழ வேண்டும். இதில் ரொம்ப ரிஸ்கான ஒரு படம் நீருண்டை இருப்போம். அதாவது டாகர் ஃபைட்டு, குத்துவாள் மெனக்கவருக்கும். இப்போ அந்த காட்சியை பார்த்தீங்களே, ஒன்று கரிகாலன், ஒன்று மணிவண்ணன், அந்த ஷாட்டு நிறைய. ரெண்டு பேருமே நாங்கள் மாஸ்கே கிடையாது, ஒரிஜினலாக செய்வோம். அப்புறம் ஒரு சக்கரம் மாதிரி ஒரு வண்டியில் சக்கரம் வரும், அந்த சக்கரம் அதில் எப்படி குத்தணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா ஒரிஜினல் கத்தி கொஞ்சம் மிஸ் ஆனால் வயிறு போய்டும், காற்று எல்லாமே அவுட்டாக, ஆளே அவுட் ஆகிடும். அப்படி அந்த ஷாட்டை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக செஞ்சோம். ஒரு ஆங்கில படத்துக்கு இணையாக அந்த ஃபைட் அமைஞ்சது ஜெமினி ஸ்டுடியோவில். அந்த ஷூட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவர் படித்தது தமிழ் தான், பேஷண்டும் தமிழ் தான், மலையாளமே தெரியாது அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு. இதே மாதிரியே மற்றொரு பத்திரிகையாளர் இருக்கிறாரு, அவர் உங்கள்கிட்ட சில கேள்விகளை எம்ஜிஆரை பற்றி கேட்கிறார். வாங்க, திரு ராமதாஸ் மனோகரன் அவர்களே, அவரும் எம்ஜிஆரோட தீவிர ரசிகர்.
பத்திரிகையாளரும் கூட மலேசிய மக்கள் ஓசையில் உள்ளவர். அவர் வந்து ஒரு சில கேள்விகள் உங்களிடம் கேட்க இருக்கிறார். வணக்கம் ஐயா. எம்ஜிஆருடைய உணவு பழக்கங்கள் குறித்து நீங்கள் அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறனால அது கொஞ்சம் சொல்லுங்கள். தலைவருடைய உணவு பழக்கம், அவர் நான் வெஜிடேரியன் தான், அவருக்கு ரொம்ப பிடித்த சாப்பாடு. அடுத்த கேள்வி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உடற்பயிற்சி முறைகள் குறித்தும் உங்களுக்கு நிறைய தெரியும். சரி பண்ணுவார். நாங்கள் எங்கே பிரச்சாரம் போனாலும் எலெக்ஷன் அப்போது ஆஸ்பத்திரி போகிறது வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருந்தார். அது புழக்கமாக சார். நன்றிங்க ஐயா. நீங்கள் எம்ஜிஆருக்கு 35 ஆண்டு காலமாக மெய்க்காப்பாளராக இருந்திருக்கிறீர்கள். இன்றைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் நீங்கள் மெய்க்காப்பாளராக இருந்திருக்கிறீர்கள். அவர் புரட்சி தலைவி அவர்களை எப்பொழுது முதல் முதல் சந்தித்தீர்கள்? அவருக்கு பணியாளராக எவ்வளோ காலமாக இருந்தீர்கள்? புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை 1959 வருஷம் பாக்தாதுடன் ஷூட்டிங்கில் அவங்க அம்மையார் சந்தியா அம்மையார் வந்து டிஎஸ் பாலையாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அப்போது இந்த அம்மா வந்து தாயாரே பார்க்க வந்திருந்தாங்க. அவரும் அந்த ஷூட்டிங்கில் இருக்கு, நாங்களும் அந்த ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்போ தான் மொதல் மொதல் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை தலைவர் சந்தித்த காட்சி. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் இருந்த பொழுதும் நீங்கள் அவரோடு இருந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எம்ஜிஆருடன் நீங்கள் பழகிய தோரணியில், குறிப்பாக அரசியல் துறையில் உங்களை நெகிழ வைத்த ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள். நிச்சயம் அருமையான கேள்வி. 1962 தஞ்சாவூரில் எலெக்ஷன். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் கேண்டிடேட். திருச்சியில் போய் அப்போ நாங்கள் யாஸ்மி ஹோட்டல் இருக்குது திருச்சியில், அப்போ தான் ஃபேமஸ் அந்த வீட்டில், அங்கே தான் தங்குவோம். நாங்கள் தங்கின உடனே அரை மணி நேரத்திலேயே அங்கேருந்து மெசேஜ் வருது, தலைவருடைய துணைவியார் ரொம்ப சீரியஸாக இருக்குது, உடனடியாக வரலன்னா பார்க்க முடியாதுன்னு மெசேஜ் இங்கே வந்துடுச்சு. நான் சொன்னேன், அண்ணே புறப்படலாம் அண்ணே, நேராக போயிடலாம் அண்ணே. புறப்படலான்னு காரில் ஏறும்போது முரசலி மாறன் இங்கே வந்தார். இந்த மாதிரி மாமா காத்திருக்காரு, நீங்கள் வரலன்னா நிச்சயமாக எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவருக்கு இவரை ஒன்று எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்டு பரிசுத்த நாடார், பரிசுத்த நாடார்னு பேர், பெரிய செல்வாக்குடைய அவர் யோசனை பண்ணார். நேராக தஞ்சாவூருக்கே போயிட்டோம். தஞ்சாவூரில் போய் அந்த எலெக்ஷன் முடித்த அப்புறம்தான் மனைவி. எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய படங்களில் நீங்கள் டூப் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி வில்லன் நடிகர் நம்பியாருக்கும் போட்டிருக்கிறதா கேள்விப்படுறோம். எம்பா நம்பியாருக்கு நிறைய படத்தில் நான் போட்டிருக்கேன். மதுரை மற்ற சுந்தரபாண்டியன் ஜெய்ப்பூரில் ஷூட்டிங்கு. நம்பியார் அண்ணனுக்கும் தலைவருக்கும் கத்தி சண்டை, ரஜபுத்திர கத்தின்னு அது ஒரு பேர். நான் வந்து அவருக்கு கூட போட்டிருக்கேன், கீழ்பாசு கட்டியிருந்தேன். இப்படி அடித்து ஜம்ப் பண்ணலான்னு போகும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேன். எங்கே 200 பள்ளத்தில் நான் போயிட்டுருக்கேன். ஒரு ரவுண்டு அடித்தது உயிர் பொழைச்சது, ரெண்டாவது ரவுண்டும் பொழைச்சது, மூணாவது ரவுண்டு அந்த ராஜா குளிக்கிறதுக்கு சண்டை போட்டிருக்காங்க, ஒரு குளம் கட்டியிருக்காங்க, அந்த குளத்து நடுவில் போய் விழுந்துட்டேன். அதுதான் எல்லோரும் ஓடி வந்து கயரை கட்டி என்னை இழுத்துட்டாங்க, அப்படியே நின்னேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். நல்லதுங்கய்யா. திரைப்படத்தில் எம்ஜிஆர் நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்காரு, ஆனால் நிஜ வாழ்க்கையிலும் அவர் சண்டை போட்டிருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறோம். உண்மை உண்மை உண்மை. நிஜ வாழ்க்கையில் 1980 எலெக்ஷன், திமுகவும் காங்கிரஸும் கூட்டு. இந்த இந்த எலெக்ஷன் நம்ம ட்ரெயினில் மதுரை வரைக்கும் போகணாரு. சரி அண்ணே அண்ணே, அவருக்கு ஒரு தனி ரூமு, அவரை ஏற்றி உட்கார வச்சு அந்த அவருடைய கேரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் பார் கண்ணாடி. என்ன ஒரு கண்ணாடி தான் இருக்கு ட்ரெயினுக்கு, நான் ரெண்டு கண்ணாடி இருக்கு. அதில் லொங்கியை கட்டி காலை இப்படி வச்சு படுத்திருக்காரு. நான் ஜேபிஆர் சிங்குன்னு ஒரு ஆள், நாங்கள் 3 தான் சேர்ந்து வைப்போம். விருதாச்சலம் போனோடனே சிக்னலை கவிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க.
என்ன வண்டி நின்றுச்சேன்னு ஜேபிஆர் என்கிட்ட சொல்ல, வா ஓடி போய் பார்க்கலான்னு. நாங்கள் ஓடி போகிறதுக்குள்ளே இவர் படுத்திருக்கிறார், இந்த ஜெனரல் ஒளியை வச்சு குத்தி அப்படி தள்ளி இருக்கிறான். இந்த கண்ணாடி கண்ணாடி வந்து இவர் காலில் விழுந்துருச்சு, எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு. நேராக போய் இந்த காலில் அடிச்சிருக்கார், ரெண்டு பேரும் அடிச்சிருக்கார் நிஜமா. அந்த ட்ரெயினில் மொத்தம் 10 பேர். உடனே நாங்களும் போய் சேர்ந்துட்டோம். இருட்டு, ஒரு அரை மணி நேரம் சண்டை, நிஜமாக சண்டை போட்டு துரத்திட்டோம். சரிங்க ஐயா, நீங்கள் முதல் முறையாக, அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் வந்து அவர் கூட நீங்கள் ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான்லாம் போயிருக்கீங்க, ஆனால் நீங்கள் மலேசியாவுக்கு வந்ததில்லை, இதான் முதல் முறை. அது எனக்கு இந்த மகிழ்ச்சியை நான் ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அவரோட ஜப்பான், ஆங்காங்கு, சிங்கப்பூர்லாம் போயிருக்கேன் உலகம் சுற்று வாலிபனுக்கு. ஆனால் மலேசியாவில் வரவோத இப்போ தான் அவங்களெல்லாம் சந்திக்கிறேன். அருமை நண்பர் தாமோதரன் அவர்கள், அவர் தான் இந்த முயற்சி. அவர் நல்ல உள்ளம் படைத்தவர், அருமையான உள்ளம். புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு. அவர் உயிரவே வரல, இன்னும் உயிரோடு தான் இருக்கார். எல்லாருக்கும் ஆட்சி வழங்கிட்டு இருக்கார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லத்துலேயும், தலைவர் எலெக்ஷன் போகும்போது தேங்காய் சுற்றி உடச்சி கற்பூரம் காட்டி அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும், இல்லாட்டி விட மாட்டாங்க. அப்போவே அவர் தெய்வமாக மாறிச்சாங்க அவங்க. இன்றைக்கி அதான் நடந்துட்டு, அவர் தெய்வமாக இருக்கார், வாழ்ந்துட்டுருக்கார் அவர். அவருடைய குணங்கள் ஏன் எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு இருக்க, இன்றைக்கி பூரா அவர்கள் அதே மாதிரி இன்றைக்கி பூரா சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னொரு சின்ன மேட்ரு, தாலி பாக்கியம் ஷூட்டிங் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒரு ஃபைட்டு, கம்பு சண்டை, ஒரு 5 பேரோட சண்டை. நாங்கள் உட்காந்துருக்கோம், சரோஜா தேவி இருக்கு, எம்என் ராஜன் இருக்கு, எஸ்பி சுப்பையா இருக்கு, தலைவர் இருக்கார், டைரக்டரை காணோம். 9 ஆச்சு 9:30 10 ஆச்சு மணி. எப்போ என்ன ஆச்சு, இதை ஷூட்டிங்கே இருக்கா இல்லையா, டைரக்டரை காணமேன்னா போய் பார்க்க சொன்னார் தலைவர். போய் பார்த்தா அவர் குருக்கு வந்து அழுதுட்டு உட்காந்துக்கார், ஓன் அழுகுறாரு. என்னங்க கேட்டேன், 3 லட்சம் ரூபா கொண்டு வந்தேங்க, எங்கே திருட்டு போச்சுங்க, நான் எப்படிங்க வர்றதுன்னு. உடனே மெசேஜ் அவருடைய தலைவருக்கு போய் சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. அவரை கூப்பிட்டுனார், வந்தார். ஏங்க இது என்ன முதலே சொல்ல, அந்த 3 லட்சம் நான் தர்றேன், நாளைக்கு காலையில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலான்ட்டார். நேராக மெட்ராஸ் ஃபோன் பண்ணி, இவருடைய அண்ணனுக்கு மச்சில் இருக்கார் குஞ்சப்பண்ண பேர், அவர்கிட்ட சொல்லி 3 லட்சம் ரூபா காலையில் கொண்டு வர சொல்லி அவர் வச்சு வந்த ஷூட்டிங் முடித்தோம். இந்த பணம் தர வேண்டாம், நீங்கள் வச்சுங்கிட்டார். அந்த பணமும் வருவாங்களே, எத்தனை அவருடைய சமாச்சாரங்க, 1-2. இன்னைக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் தீராது அவர். அப்போது அவர் வந்து மாம்பழம் ஆஃபீஸில் ஒரு குர்கா இருக்கார். அந்த குர்கா வந்து எப்பவும் செலவிட்டு இருப்பார், போகும்போது அண்ணன் என்னன்னு கேட்க மாட்டார். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, 4 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. இந்த ஆள் சமையல் பண்ணிகிட்ருக்கு, இன்றைக்கி நினைவெல்லமாக இருக்குது. அப்போ அந்த அப்போ கண்ட பெல்ட்டு கடை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் போய், ஏன் சமையல் பண்ணுறேன்னு கேட்டார். ஐயா எனக்கு ஒரு வேளை தையா சாப்பாடு போடுறாங்கண்ணா. ஏன் தெரியாதுங்கண்ணா. உடனே குஞ்சப்பண்ணை கூப்பிட்டு அவர் தக்கரமண்டை மச்சினேன், இங்கே வாங்க, ஏன் இவருக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறேன்னு கேட்டார். ஒரு வேளை தான் எடுப்பு சாப்பாடு, அதான் போடுறேன்னு. என்ன சம்பளம் கொடுக்கணும் அவருக்குன்னா, 500 ரூபாண்ணாரு. இவங்க இங்கே வாங்க ஐயா, உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு. ஐயா எனக்கு ஒரு சம்சார், 2 பொம்பளை பிள்ளைன்னாரு. இது போதுமா, காப்பாற்ற முடியுமா ஐயா, 1000 ரூபா சம்பளம் கொடுன்னாரு. அவனுக்கு 1000 ரூபா அப்போவே 2 வேளை சாப்பாடு. இந்த ஆளுக்கு சாப்பாடு போட்டால் எம்ஜி ராமச்சந்திரன் ஏழையாக மாட்டான்னு சொன்னார். அந்த வார்த்தை இன்னும் மனசில் நின்றுட்டுருக்கு. சொன்னார் அது மட்டும் இல்லை, ஒரு முதலமைச்சர் காலம் ஆயிட்டாங்கன்னா டெல்லியில் யாராவது ஒருத்தர் இருக்கணும், பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஜனாதிபதியோ யாராவது இருக்கணும். இவருக்கு மட்டும் அங்கே யார், டெல்லியே காலி, எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இங்கே அவருக்கு மட்டும்தான் வருது, எல்லாம் இங்கே வந்து தலைவர். அங்கே யாரு கேட்டாங்க, அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டே போகலாம் நிறைய. அதாவது ஊற்று மாதிரி அவர் அப்படியே நினைச்சு நினைச்சு பாருங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நினைத்ததை முடிப்புன்னு ஒரு படம், மறக்க முடியாத படம். 2 தலைவர், 1 சுந்தரம்,
ஒன்று ரஞ்சித். ஆமாம், அவர் முன்னுக்கு சிகரெட் குடிக்காதுன்னு சொல்லுவார். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அப்படி அற்புதமான மனிதர். அந்த படத்தில் அவர் சிகரெட் குடிக்கக்கூடிய ஒரு காட்சி வரும். அவர் உட்கார்ந்துருக்காரு, நான் டயலாக் பேசி அவர் அடிக்கணும், ஹேய் இந்த ரஞ்சித்து பின்னாடி எவனும் சிகரெட் குடிக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட், நான் அடிக்கணும். அது ஒரு ஷாட்டு, மறக்க முடியுமா அதெல்லாம்? ஆமாம், என்கிட்ட சொன்னார், இந்த பாருப்பா புகை உள்ளே போகிறதுக்குள்ளே அடிச்சிருந்தார். இதெல்லாம் விஷயம் கிடைக்கும், என்ன புகை உள்ள சரி என்ன பற்ற வச்சு ஊதத்துக்குள்ளே இந்த ஷாட்டு அடிச்சிட்டேன். அடுத்து நானும் அவரை என்ன அடிக்கணும்? அடி நீ நீங்கள் தான் வாங்குறீங்க படங்கள்லாம், டபுள் ஆக்டிங்னா அடி நீங்கள் தான். அடுத்து என்ன அடிக்கணும்? அவர் நான் பாட்டு ஊற்றிட்டே இருந்தேன், என்ன அப்படி புகை விட்டேன். பாக்கியம் உண்மையிலேயே. அப்போது 3-5 சிகரெட்டு ஒரு டின்னு 25 ரூபா அப்போது அன்னைக்கு, இன்னைக்கு நான் 1 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஒரே ஒரு சிகரெட்டும் தேவை, ஒரு டின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது நான் எடுத்து போயிட்டேன் அந்த வீட்டு. அந்த மாதிரி அவருக்கு அந்த குழந்தை மனசு. நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியை நம்ம டத்து அவர்கள் கைத்துட்டு விடுங்க. வணக்கம். தாங்கள் வந்து புரட்சி தலைவரோட தோளோட தோளாக வாழ்ந்திருக்கீங்கள், அது யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கேட்க போகிறது வந்து ஒரு ஆழமான கேள்வி, தாங்களுடைய பதில் ஒரே பதில் தாங்கள் முடிச்சிக்க முடியும். அது என்றால், அவரோட இத்தனை வருட காலமாக வாழ்ந்து ஆக்டிங் பண்ணி தேர்தலையும் எல்லா இதுலேயும் பாடி கார்டும் இருந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கீங்கள், ஆனால் அவர் இப்போ இல்லாத காலத்தில் புரட்சி தலைவரை தங்களுடைய ஆழமான மனதில் அவரை எப்படி பதிச்சிருக்கீங்க? நான் தானே அதை தான் கேட்குறேன். அவர் இறந்ததாக நான் நினைக்கல, உயிரோடு எங்கள்கிட்ட தான் இருக்காருன்னு நினச்சிட்ருக்கேன். ஆஹா, பாருங்கள் எப்படி சமாதானம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் இறந்தா நினச்சதான் நான் கவலைப்படணும், என் கூட தான் இருக்காரு, டெய்லி பேசிட்டு நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்கிறேன், அவர்கிட்ட உதவி கேட்க வந்து இது வரைக்கும் இல்லையாண்டு போன சரித்திரமே கிடையாது. நான் பார்த்து வரேன். அதான் அவர் தான் எம்ஜிஆர். நான் பார்த்து வரேன். சரி, பெரியவர் நமது கேபி ராமகிருஷ்ணன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு ஏற்பட்ட அனுபவங்களை, அது இது வந்து பத்தாது, நிச்சயமாக அடுத்த ஒரு மேலும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பெரியவரை கொண்டு வந்து இன்னும் சிறப்பான முறையிலே அது வேற பாணியில் அந்த நிகழ்ச்சி நம்ம கொண்டு போய் அவருக்கு சிறப்பு சேர்ப்போம் என்று. நன்றி, நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகை புரிந்திருக்கும் தான்ஸ்ரீ. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், வி ஆர் மூவிங் ஆன் ஃபார் அ ஸ்பெஷல் அவார்ட் செரமனி டு பி பிரசன்டட் டு தி அவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் விச் ஹேஸ் டுகெதர் ஐ லைக் டு வெல்கம் YB Tanshree Dr. Kusum Kun to the stage to receive the statue of MGR on behalf of the Agadir community. Please welcome them on the stage. இப்பொழுது தொடர்ந்து நமது மதிப்புக்குரிய தான்ஸ்ரீ டாக்டர் கூசும் குன் அவர்களுக்கு நினைவு பரிசு எடுத்து வழங்குவதற்காக டத்தோ டாக்டர் துரைராஜா அவர்கள் பெரியவர்கிட்ட இருந்து கொடுத்து அவர் கையில இருந்து வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள, நல்ல ஒரு படம், ஒரு படத்தை கைத்தட்டு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள.